மக்களே நீங்க வந்து இருக்கிறது ஜில் சோன் இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நானும் வீட்டு ஜிப்ரோவும் சேர்ந்து புதுசா ஒரு வீடு கட்ட போறோம் இந்த வீடு எதுக்காக கட்டுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் வில்லேஜஸ் வச்சிருந்த வீட்டை அடிச்சு பிடிங்க அதுல தான் நாங்க ரெண்டு பேரும் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனாலும் சொந்தமா ஒரு வீடு கூட இல்லையே அப்படின்ற ஒரு மனவார்த்தம் வருத்தம் எங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு அதனால தான் புதுசாக ஒரு வீடு கட்ட போறோம் ஃபர்ஸ்ட் நாங்க இடம் தேடணும் எந்த இடத்துல கட்டுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் தண்ணியில கட்டலாமா ப்ரோ அப்படின்னு சொன்னது அவரும் ஒத்துக்கிட்டாரு சரி வாங்க வளம் வளம்னு பேசாம தண்ணியில போய் வீட்டா கட்டுவோம் ஓய் ஓகே எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் அதை பேஸ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு எங்கள் ஆயா சொல்லி இருக்கு அதனால தான் பேஸ்மெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எது ஃப்ரெண்ட்ஸும் பேஸ்மெண்ட் போடுறேனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறது வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கிற நிறைய பேர் அப்படி தான் நினைப்பீங்க வச்சு பேஸ்மெண்ட் போடுவானா அப்படின்னு சொல்லி ரியல் லைஃப்பில் கூட கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க ஆனால் அது ரியல் லைஃப் இது வந்து மைண்ட் கிராஃப்ட்ன்றதுனால நான் ஒரு சின்ன குச்சியில் கூட ஒரு பெரிய மாளிகையை கட்டுவேன் அதனால அதெல்லாம் யாரும் கண்டுக்க கூடாது ஓகே நான் வந்து கீழே வந்து அந்த பேஸ்மெண்ட் அந்த இதுக்கு பார்த்தீங்களா அந்த குச்சி மட்டும் வைப்போம் அவர் வந்து ஃபுளோர் போடுவாராம் அதுதான் சொன்னது ஓகேன்னு சொல்லிட்டு நானும் என் பாட்டுக்கு இந்த பக்கம் வந்து கரெக்டான டேரக்ஷன்ல குச்சியெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் அவரும் வந்து என் பக்கம் வந்து அதை போட ஆரம்பிச்சிட்டாரு இங்க நின்றுட்டு நாயக்கலிபுரம் போடுவோம் சொன்னதுக்கப்புறம் நான் எகிரி குச்சி இந்த பக்கம் ஓடி வந்துட்டேன் சரி இங்க வந்து ஒன்று வைக்கணும் இங்க எங்க வைக்கிறது இவ்வளவு தூரம் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி நம்மள தான் பண்றோம் காசு பெருசாக பணமா அப்படின்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வச்சு முடிச்சதுக்கப்புறம் யோசிக்கிறேன் ஒருவேளை ரொம்ப பெருசாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்காது ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை எனக்குள்ள சரி தப்பாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம்னு பார்த்தா தப்பாக தான் இருக்குது ரைட்டாக ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதை மறுபடியும் உடச்சிட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளிப்போம் மறுபடியும் இன்னொன்று ஒன்று கட்டினேன் ப்ரோ என்ன ப்ரோ நானே உள்ள தள்ளி வந்திருக்கேன் இப்போ நீங்கள் இன்னும் சின்னதாக போட்டு வச்சிருக்கீங்களேன்னு சொன்னேன் இல்லை ப்ரோ சும்மா தான் ப்ரோ போட்டுருக்கேன் அப்படின்னாரு சும்மா போடுறீங்களே சும்மா போடுறீங்கனா ப்ரோ கலர் கலராக பிளாங்க்லாம் யூஸ் பண்ணுறீங்க இவர் ஸ்ப்ரூஸ் மட்டும் யூஸ் பண்ண சொன்னால் ஓக்கம் யூஸ் பண்ணி வச்சிருக்காரு என்ன ப்ரோ நீங்கள் போங்க ப்ரோ ஓகே இதுதான் லாஸ்ட் பில்லரு இதையும் போட்டால் நான் என்னோடய வேலை முடிஞ்சுரும் அதுக்கப்புறம் நான் என்னோட அடுத்த வேலைக்கு போயிடுவேன் இதை போட்டு முடிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு ஓகே போட்டு முடிச்சாச்சு இப்போ அவரோட வேலை முடிஞ்சான்னு பார்த்தோம்னா முடிஞ்சிருக்காது எனக்கு தெரியும் ஏன்னா அவரோட வேலை கொஞ்சம் பெருசு இப்போ நம்ம அவருக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை உடச்சிடலாம் இருங்க ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு மேலே இதை மட்டும் உடச்சி தூக்கி அப்படிக்கா போட்டு நம்ம அவருக்கு போய் ஹெல்ப் பண்ண போயிடலாம் ஓகே அப்படி ஜம்ப் பண்ணி அவர் கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம் ஓகே முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பார்த்தா முடிவு வரைக்குமே என்னதான் ஹெல்ப் பண்ண வச்சிட்டாரு நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போதே சந்தேகப்பட்டு இருக்கணும் இவர் வந்து நான் வேலை நான் செய்கிறத பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்காருயா சரி விடுங்க அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் ஒரு பகமாக போட ஆரம்பிச்சுட்டாரு நானும் போட ஆரம்பிச்சேன் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சனால இந்த வேலை கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு நேற்று கரண்ட் கட்டான மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதையும் நான் சொல்றேன் ஓகே எங்கிட்ட ஒரு பிளாங்க்லாம் காலி ஆயிடுச்சு வச்சு போட்டதுக்கு அப்புறம் சரி இன்னும் ரெண்டு மூணு லைன் தான் இருக்கு ஆனாலும் மற்ற வேலைக்கெல்லாம் இன்னும் ஒன்றும் தேவைப்படுது போய் எடுத்துகிட்டு வரணும் நிறைய பிளாங்க் தேவைப்படுதுன்னு பார்த்தா உள்ள பிளாங்கை காணும் சரி இருக்கிற மரத்தால எடுத்து கட்டு போட்டுருவோம் ஐயோ ஸ்டோன் கட்டில் போய் மரத்தான் இருக்க பார்த்தேன் ஜஸ்ட் மிஸ்ஸு இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த லாகை எடுத்து வச்சுட்டு அப்படியே பிளாங்கை மாற்றிடுவோம் சூப்பரு இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா பிளாங்க் இருக்குது இதை நம்ம இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு சார் நான் வேலையை முடிச்சுட்டேன் போய் தூங்கிடலாம் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நானும் எனக்கு வீடு இல்லாதனால வேற ஒருத்தன் வீட்டை பிடிங்கி அதில் போய் தூங்கிட்டேன் ஓகே ஃபர்ஸ்ட் நாள் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெண்டாவது நாள் என்ன பண்ண போகிறோம்னா ஹைலைட்டு ஓகே இப்போ நான் வந்து ஆடா அப்போ இதில் வந்து மாட்டிக்கிட்டேனே இதை நான் தான் வச்சேன் அதுக்காகனா ஒருத்தன் வந்து வேறு ஒரு வில்லேஜ்லேருந்து கடையிட்டு வந்து அந்த வீட்டில் விட்டேன் சரி அவன் வில்லேஜில் இருக்கிற மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் வில்லேஜில் இந்த ஒரு செடியெல்லாம் பிடிங்கிட்டு வந்து அந்த இடத்துல வச்சு விட்டேன் அது ஒரு தனி கதை அதை நான் வீடியோ போட்டோம்னா எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பீங்க அதை நான் போடல ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகலாம் ஒன் டூ த்ரீ அம்மா ஐயோ சிட் அதில் வந்து ஜம்ப் பண்ண முடியலைங்க நிறைய கஷ்டங்கள் ஆயிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி வந்துட்டேன் ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா நீ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காரு ப்ரோ ரெண்டு பிளாங்குக்கு கேப் போட்டு போடுங்க ப்ரோ நமக்கு வீடு பெருசாக தேவை ஆனால் வெளியே நடந்து போகிற மாதிரி ஒரு கேப் வேணும்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணார் ஒரு கேப் ஒரு கேப் போதும் ப்ரோ நடந்து போகிறதுக்குன்னு சொன்னார் ப்ரோ அப்படிலாம் இல்லை வெளியே வந்து மொத்தம் மூணு தேவைப்படுது ரெண்டு பிளாங்கு நடந்து போகிறதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு பிளாங்க்கில் வந்து நம்ம செடியை வச்சு கவர் பண்ண போகிறோம்னு சொன்னேன் ஓ அப்படியா விஷயம் அப்படி சொல்லிட்டு சரி ப்ரோ அந்த வேலையை நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்ட்டார் ஆ சூப்பர் நம்ம தலையிலே கட்டிட்டாரு சரி அதுக்கு அப்புறம் நானும் வெளியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் அவரும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்து அந்த வெளியும் முடிச்சிட்டோம் ஓகே இப்போதைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் அப்படின்னு பாக்கறதுக்காக நான் மேல போய் பார்த்தேன் இங்க ஏதோ ஒன்று இடிக்குது சரி சரி விடுங்க இப்ப நான் என்ன பண்ண போறோம்னா நேராக என் செஸ்ட்டை போய் ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலிருந்து சில பல இலைகளெல்லாம் எனக்கு தேவைப்படுது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருவோம் இலைகள் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய லேண்டன் தேவைப்படுது லேண்டன் ஆல்ரெடி பதினேழு இருக்குது ஓகேவே சரியா போகணும் நினைக்கிறேன் பத்தலன்னா இன்னும் நிறைய இருக்கும் நம்மக்கிட்ட கிட்ட அதையும் செஞ்சுப்போம் ஓகே நம்ம லீவ்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தா தான் தெரியுது இவர் வந்து நார்மல் காபிள் ஸ்டோன் யூஸ் இருக்காரு ப்ரோ நார்மல் காபிள் ஸ்டோன் ஏன் ப்ரோ யூஸ் பண்ணிங்க டீப் லேட் யூஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன் டீப் ஸ்லேட் எவ்வளோ கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் என்னடா ஆனால் அதை யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க நசிங்க படுத்துறீங்களான்னு சொன்னதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் இந்த பில்லர் கோணையா இருக்கேங்க ஐயோ என்ன ப்ரோ ஆஹா சரி இப்போ வந்து என்ன பண்ணோம்னா ரெண்டு பில்லருக்கும் நேராக கட்டணும் இந்த பில்லர் இந்த பில்லர் ரெண்டு பில்லருக்கும் கரெக்டாக இருக்கணுங்க அப்படி வச்சு கட்டணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா மூணு கேப் இருக்குது அது எதுக்காக நான் உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த எதுக்கு அந்த கேப்லாம் விட்டுருக்கேன்னு ஓகே வீடியோ இருக்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கற பில் ஐக்கினை க்ளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க என்ன பண்ணுறது நம்ம சேனல் டெவலப் ஆகணும்னு நீங்கள் ஷேர் பண்ணால் தாங்க முடியும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எத்தனை பிரிட்ஜு கட்டணும் பிரிட்ஜ் வந்து நான் கட்டுறேன் ப்ரோ நான் கட்டுறேன் ப்ரோனாரு சரி ப்ரோ நீங்கள் கட்டுங்க நான் சும்மா இப்போதைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் தாண்டுறதுக்காக கட்டலாம்னு பார்த்தா ப்ரோ நம்மளை பார்க்க மூணு விருந்தினர் வந்திருக்காங்க வந்து பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இவனுங்களா இவனுங்க எதுக்கு ப்ரோ இந்த இடத்துக்கு வந்தானுங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை போய் கொஞ்ச நேரம் ஒரு அவுட் போஸ்ட்டை போட்டு போலன்னு கட்டிட்டு வந்தோம் பழி வாங்க தான் வந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டுச்சுருவா கூட்டம் என்ன ப்ரோ சம்பவத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னாரு சம்பவமாக என்கிட்ட வெப்பன ப்ரோ அப்படின்னாரு என்னது வெப்பனை இல்லையா ப்ரோ என்னோடய வெப்பனை தான் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு தெரியாமல் ஒரு சீக்கிரட்டான ஒரு இடம் வச்சுருக்கேன் வாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன் நேற்று வீடியோ நம்ம செகண்ட் சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒருவேளை தெரியலனா அந்த வீடியோ போய் மறக்காமல் பார்த்துருங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளோட சீக்ரெட் பேஸுக்கு போக போகிறோம் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டு போயிட்டேன் அவருக்கு ஆல்ரெடி இந்த இடத்த காமிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலாம் நம்ம வந்து என்சான்டிங் பண்ண போகிறோம் என்னது மேலே இது அம்பூர சவுண்ட் கேட்குதுன்னு பார்த்துட்டு இருந்தால் தலைவருக்கு சமாடி உள்ளது மேலே ப்ரோ எங்க ப்ரோ வழியாக காணும் வழியாக காணும்னு சொல்லிட்டு இருந்தாரு ப்ரோ நேற்று ஒரு வழி காமிச்சினே அந்த வழி தான் ப்ரோ டக்குன்னு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர வச்சேன் ஓகே என்னோட ஹெல்மெட் மட்டும் தான் பண்ணல அதையும் என்ஜான் பண்ணிடுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா லெவல் கம்மியாக இருக்கிறதுனால என்ஜான் பண்ண முடியாதான் ஓகே லேபீஸில் சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கிற என்ஜாய்மெண்ட் தான் பண்ண முடியுது தேர்ட் என்ஜாய்மெண்ட் பண்ண முடியல ஏன்னா தேர்ட் என்ஜாய்ன்மெண்ட்டுக்கு எனக்கு வந்து முப்பது எக்ஸ்பி தேவைப்படுது அது இல்லாதனால பதினஞ்சு எக்ஸ்பி இருக்கிற இதை தான் நான் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபயர் ப்ரொட்டக்ஷன் மட்டும் வந்திருக்கு அதுக்கு சரி இருந்துட்டு போகுது ஃபயர் ப்ரொடெக்ஷன் தானே எவன் நெருப்போட்டி அடிக்க மாட்டாங்க என்னையே அப்புறம் எதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சரி விடுங்க இப்போதைக்கு என்ன பண்ணலான்னா அவருக்கு வந்து இது வெப்பன்ஸ் எல்லாம் அவரும் அவர் அதை பண்ணிக்கிட்டோம் நாம் என்ன பண்ணலான்னா

ஓஹோ இப்போதான் புரியுது நேற்று கரண்ட் கட் ஆன மாதிரி இன்னைக்கு இன்டர்நெட் கட் ஆயிருச்சு ஓகேவா எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு யோசிக்கிற கேப்ல பார்த்தீங்கன்னா சர்வர் ரொட்டு தூக்கி என்ன வெளியே தூக்கி போட்டுருச்சு கொஞ்சம் நேரத்துலயே அந்த கேமு ஓகே நெட்டு வேற எப்ப வரும் தெரியல எங்க ப்ரோ போனீங்க அப்படி வந்தோடனே கேட்டாரு அது ஒண்ணுல இல்லை ப்ரோ அன்னைக்கு ஒரு நாள் கரண்ட் கட் அன்னைக்கு வீடியோ ஃபைல் எப்படி கட் ஆச்சோ அதே மாதிரி இன்னைக்கு இன்டர்நெட் கட் ஆச்சு அதனால என் வீடியோ ஃபைல் எப்படியோ சேவ் ஆயிருச்சு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ வாங்க ப்ரோ போட்டுக்கலாம் அப்படின்னா இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி விளையா வந்துட்டேன்னாரு விளையா போயிட்டீங்களா ஏன் ப்ரோ போனீங்க நான் உள்ள வந்துட்டு ரைடு வேறு ஸ்டார்ட் ஆச்சு சீக்கிரம் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அவரையும் கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து நடிச்சுட்டே வாங்க ஒய்யாலே விட மாட்டேனா இந்த ஃபைட்டை வந்து ஃபுல் வீடியோ அவரே போட்டுக்கிறேன்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன்னா சரி அவருக்கு கண்டென்ட் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி முகாவாசி ஃபைட்டு நீங்களே பார்த்துக்கங்க நான் சும்மா அவங்களுக்கு அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஆனால் சில இடத்துல நானே வந்து அடி வாங்கிட்டு இருப்பேன் ஓ இங்கே பாருங்கள் நம்ம லாமா போட்டு போலக்கதை வேணா டே அது உன் மூஞ்சில் காரித்து போகுது வெக்கமாக இல்லை அசிங்கமாக இல்லை செத்த செத்தப்பழை அப்படின்னு சொல்லி அவனை போட்டு லாமா எங்க செல்ல செல்லப்பட்டி ஓடாத அந்த செல்லப்படி கூட பேசிட்டு இருக்கோம் நீ வந்து அடிக்கிறீங்கன்னா எம்எல்ஆர் இது ஒன்று ஓகே எம்எல்ஆர் தான் யூஸ் ஆகும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்காளி பையன் மட்டும் கடைசியில் போய் ஒடிஞ்சிட்டு இருந்தான் அவனை எப்படி தேடி கண்டுபிடி அடிச்சிட்டோம் ஓகே அடையே இவன் யாரான் ப்ரோ என்ன காப்பாத்தங்க ப்ரோ காப்பாத்தும் போறோம்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு சரி ப்ரோ இருங்க ப்ரோ நீங்க ஓடுங்க நான் இவனை டிசை தரப்புற கேப்பில் நீங்க எப்படி அசியா பாயிருங்கன்னு சொல்றேன் அவர் அதுக்குள்ள போய் படுத்துட்டாரு ஹம் அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரு லூட்டு வேறு கொஞ்சம் நான் எடுத்துட்டேன் தெரியாம சரி அதை அப்புறம் பாத்துக்கலாம் என்னடா வெறி குணம் தோத்துறீங்க அடே இருங்கடா இருங்கடா

மூணு பிளாக் அடித்து எடுத்துட்டு அப்படியே போட்டு தள்ளோம்ல அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாட்டு பாய்கிட்ட அவன் மூச்சு காத்து விட்டு மேலே தூக்கி போட்டான் அடே இருங்கடா நான் அடிக்க மாட்டேன்டா நான் சும்மா தானா வந்துட்டு இருக்கேன் அட நா போனவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தை மேலே நான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஏன் உயிர் எடுத்துருவோம்ங்க ப்ரோ மேலே என்னென்ன உயிர் பண்ணிக்க முடியாது நீங்களே அடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கழட்டி விட்டு நான் ஓடி வந்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நானும் அடிச்சுட்டு இருந்தேன் ஓகே லாஸ்ட்டாக ஒருத்த மட்டும் தான் இருக்கான் அவர் போட்டு தழுட்டாரு இந்த ரைடு நாங்கள் விட்டுருக்கிறவங்க முடிச்சதுனால எங்களுக்கு ஹீரோ ஆஃப் த வில்லேஜ்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க சூப்பரே ஓகே இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நல்லாவே தெரியும் மக்களே அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போடும்போது டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லாம் வீடியோ மறக்காமல் பார்க்க முடியும் ஓ எங்கே போடுறா ராக்கெட் எல்லாம் ஓகே சூப்பரு அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காம லைக் கொடுக்கங்க இந்த மாதிரி பட்டாசெல்லாம் விடுவோம் ஐயோ தீபாவளி விடுதே அதுக்கு என்ன பண்ணுறது தெரியல ஓகே தீபாவளி ஸ்பெஷல் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க ஃபேஸ் ரிவில் மட்டும் கேட்காதுங்க ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒன் மில்லியன் தான் ஃபேஸ் ட்ரில் நடக்கும் ஃபேஸ் ரிவில் நடக்கும் ஃபேஸ் ரிவில் நடக்கும் ஓகே இப்போ வந்து நாங்கள் மூணாவது நேட்டும் தூங்கி எழுதிட்டோம் மூணாவது நைட்டாக ரெண்டாவது நைட்டாக எனக்கு எதுவும் தெரியல சரி இருந்துட்டு போது இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டை கண்டினியூ பண்ணலாம் வீடு கட்டுறதுக்கு ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கட்டியிருந்தோம் லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா வெளியே அவுட்டர்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இங்கே கிளாஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தார் அவர் நாம் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சைடில் இருக்கிற அந்த கிராஸ் நம்ம வைக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கும் அது கிராஸ் இல்லை மரத்துலேருந்து அந்த சீர்ஸ் வச்சு கட் பண்ணி தூக்கிட்டு வந்தேன் அங்கே ஒரு மரத்தை மொத்தமாக உயிரோடு இருக்குது அதை வெட்டாம அதை இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம் உம் என்ன பண்றது அது உயிர் போகிறது இல்லை அதனால்தான் இலையை வெட்ட மறுபடியும் வந்துடும் நினைச்சேன் ஆனா நான் போய் அடிக்கடி பாத்துட்டு இருக்கேன் அந்த மரம் ஒண்ணும் காஞ்சு தான் இருக்கு ம் இலை முளைச்ச மாதிரி தெரியல சரி சரி இருந்துட்டு போது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிடுவோம் அப்போ எப்படி ஒருபடி அந்த பக்கம் வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம இலை வைக்கலாம் இலை வச்சுட்டு இருக்கும்போது என்ன ப்ரோ பண்ணுறீங்கன்னு கேட்டார் ஒன்றும் இல்லை ப்ரோ இலை வச்சுருக்கேன் ப்ரோ எல்லாத்தையும் நீங்களே பண்ணாதீங்க ப்ரோ இருங்க ப்ரோ நான் பாதி பண்ணுறேன் அப்படின்னாரு நீங்கள் பாதி பண்ணுறீங்களா ப்ரோ க்ளாஸ் நீங்கள் வைக்கிறீங்கன்னா நான் கிராஸ் நான் வைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன் இல்லை ப்ரோ நானும் வீடியோ காட்டுறேன் ப்ரோ அப்படின்னாரு சரி காத்துங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் பட் அந்த ரைமிங் நல்லா இருந்துச்சுல்ல அவருக்கு க்ளாஸு எனக்கு கிராஸு ஓகே ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டன் எல்லாம் எடுத்து அந்த குச்சி மேலே வச்சிருவோம் அதுதான் பிளானே ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இங்கேருந்து அப்படியே நைட்ஸாக எஸ்கேப் ஆகி நம்மளுக்கு அடுத்த என்ன வேலை இருக்குதுன்னு நம்மளே யோசிக்கணும் அடுத்து என்ன பண்ணலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக யோசிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சு இவர் எதுக்கு இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் எல்லாம் மட்டு அப்படியே போட்டுருக்காரு தெரியலையே இந்த இடத்துல மூணு இது எடுத்துருங்க அப்புறம் அப்படின்னு சொன்னேன் அது ம் மூணு இல்லை இன்னும் ரெண்டு கூட எடுக்கணும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் இந்த இடத்துல லேண்டன் வைக்கணும் வைக்காம வைக்காமட்டிருக்காரு வச்சாச்சு அப்புறம் இந்த இடத்துல ஏதோ ஒன்று இடிக்குதே ம் சரி அப்புறம் ஒன்று சரி பண்ணிக்கலாம் தாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணிருக்கோம் சைடில் கிராஸ் எல்லாம் வச்சு அதை கரெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய லாக் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணணும் ஏன்னா அவர் வந்து கிளாஸ் வைக்க போறாரு கிளாஸுக்கு ஃப்ரேம் இல்லைன்னா இப்படி நல்லாவாக இருக்கும் அதனால தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு ஃப்ரேமை செட் பண்ண போறோம் நாலு சைடும் அப்படியே பக்காவாக களை தான் செட் பண்ணால் தான் இது பார்க்கவே அழகாக இருக்கும் அதனால் இதை பொறுமையாக செஞ்சுட்டு இருக்காமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்வார்ட் பண்ணி விட்றேன் உங்களுக்காக ஓகே முடிஞ்ச அளவுக்கு நானும் ஒரு பக்கம் பண்ணிகிட்டே வந்தேன் அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் பண்ணிகிட்டு வந்தாருன்னு நினச்சா பண்ணவே இல்லை அவர் பிளாக் போட்டுட்டுருக்காரு இங்கே ஓகே ப்ரோ ஏன் ப்ரோ இங்கே விட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை ப்ரோ விட்டு போட்டால் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னாரு விட்டு போடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் விண்டோ இல்லாமல் விட்டு போகிறீங்களே அது நல்லா இல்லையே அப்படின்னு சொன்னேன் விண்டாவா இந்த மூலையில் ஒன்று இந்த மூளையில் ஒன்று அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் பொக்கை போட்டு விட்டார் ஓகே ப்ரோ இதுவும் நல்லா தான் இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சம் மொட்டையாக இருந்துச்சு அதனால் மூணு பிளாக்காக கிளியர் பண்ணி விட்டா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ இப்போ பாருங்க ப்ரோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன் ப்ரோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ப்ரோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொன்னார் என்ன ப்ரோன்னு கேட்டதுக்கு அப்புறம் இல்லை ப்ரோ அந்த கார்னரில் வந்து எல்லோ கலர் கிளாஸ்ஸை போட்டுடலாம் நமக்கு வந்து எல்லோ கலர் ஃப்ளவர் நிறைய கிடச்சதுன்னு எல்லோ கலர் டை இருக்கு அப்படின்னு சொன்னார் சென்டரில் வந்து மூணு க்ளாஸ் நம்ம கிளாஸ் போட்டுடலாம் நார்மல் கிளாஸு அது பார்க்க நல்லா இருக்கும்ல அப்படின்னாரு சரி ப்ரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சு அதுவும் அதுவும் இருந்துச்சு ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டோர் செட் பண்ணணும் அவர் வந்து அதை செட் இருக்காரு இந்த இடத்துல வந்து பார்த்தா நல்லா தான் தெரியுது என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அதை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை பின்னாடி வந்து அப்படியே அந்த போட்டில் வந்து அப்படியே போட்டை பார்க்க மாதிரி நிற்கிற மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதை வீடியோ கடைசியில் ரெடி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நேராக உள்ளாக போயிட்டு ஒரு சில பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரன்ஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் என்ன என்ட்ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்மல் என்ட்ரன்ஸாக சிங்கிள் டோர் என்ட்ரன்ஸாக பண்ண போகிறோம் ஏன்னா டபுள் டோர் வர மாதிரி எங்களுக்கு செட் ஆகலை அதனால் சிங்கிள் டோர் தான் வைக்கணும் இப்போதைக்கு வேறு வழி இல்லை அவர் பார்த்தீங்கன்னா க்ளாஸ் சொன்ன மாதிரி வைக்கிறாருன்னு பார்த்தா ப்ரோ அந்த இடத்துல எல்லோ கலர் இல்லை ப்ரோ இந்த காரணம் அந்த காரணத்தை தான் எல்லாம் சொன்னீங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் அதை வந்து மாத்திட்டாரு ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டோருக்காக டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது நல்லா தான் இருக்கும்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நல்லா இல்லை சரி எப்படி சரி பண்ணுறதுன்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் இல்லாத்தனா மறந்துட்டேன் சரி போய் டோர் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ப்ரோ டோர் என்கிட்டே இருக்குது வாங்க ப்ரோ அப்படி சொல்லி அவரும் கூட்டார் டோர் நல்லா போட்டிருக்கீங்களே ஆனால் ஆப்போசிட்டை போட்டிருக்கீங்க இந்த பக்கம் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உடச்சு விட்டேன் அவர் வந்து அந்த பக்கம் போகிறான்ற பேரில் ஒரு கேப் போட்டு டோரை போட்டார் ப்ரோ இந்த மாதிரிலாம் டோர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாம்பி கிரீப்பர் எல்லாம் உள்ளே வந்து உணக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்மள அடிச்சுட்டு போயிடும் நல்லா டோர் போடுங்க ப்ரோன்னு சொன்னதுக்கப்புறம் நல்லா போட்டார் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல கிளாஸ் வச்சு பார்ப்போம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தேன் இது பார்த்தா படு கேவலமாக இருக்கு ப்ரோ நல்லாயிருக்கா ப்ரோன்னு கேட்டேன் அவர் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்றாரு நல்லா இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நானே உடச்சிட்டு மறுபடியும் இங்கே இருக்கிற இந்த சிங்கிள் கிளாஸ் உங்கள் உடைச்சிட்டு இந்த இடத்துல ஒரு உட்டை போட்டுருவோம் உட்ல லாக் இந்த லாகை போட்டோன்னு வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் பார்க்க இருக்கு ப்ரோ இது நல்லாவா ப்ரோ இருக்குது அப்படின்னாரு இப்போ பாருங்க ப்ரோ ஃபினிஷிங் டச்சே ஒன்றும் பண்ணல அதுக்குள்ளே இருக்குன்னு சொன்னேன் எப்படி ப்ரோ அதை உடச்சு விட்டதுக்கப்புறம் ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ அப்படின்னாரு ஓகே நீங்கள் சூப்பராக இருக்குன்னு சொன்னேன் அப்போ ஒன்று நல்லாயிருக்குன்னு அர்த்தம் அப்படி நல்லா இல்லைன்னு அர்த்தம் அதில் நான் எந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறதுன்னு தெரியல சரி விடுங்க அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரோ நான் பிரிட்ஜு கட்டுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார் உங்க ஆசை நான் ஏன் கட்டுக்கணும் கட்டுங்க ப்ரோ பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஓகே மக்களே வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் டேய் இதை மூணாவது வாட்டி சொல்றா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது ஒன்றும் இல்லை நான் எத்தனை முறை சொன்னாலும் ஒரு எல்லாம் சப்ஸ்கிரைபே பண்ண பண்றாங்க நான் ஏன் இவ்வளோ டைம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல கேட்கறேன்னா நம்ம கூடி சீக்கிரம் ஒன் மில்லியன் அடிச்சா கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா இருக்கும்ன்ற ஒரே காரணம் தான் சேனல் ஆரம்பிச்சு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னும் கூட ஒன் மில்லியன் ரீச் பண்ணல தான் எப்படி நிறைய பேர் ஒன் மில்லியன் மேலே எல்லாம் தாண்டி போயிட்டாங்க நம்மளுக்கு பின்னாடி ஆரம்பிச்சவங்கலாம் அதெல்லாம் பார்த்து எனக்கு பொறாமையெல்லாம் இல்லை பட் எனக்கு வருத்தம்மா இருக்குல்ல என்னடா மூணு வருஷம் தான் வீடியோ போடுறேன் ஒருவேளை நம்ம வீடியோ போடுறது சரியில்லையோ அப்படின்னு நினைச்சிட்டேன் அதுக்கப்புறந்தான் ஒன்று யோசிச்சிட்டேன் டே அவங்களா டெய்லி வீடியோ போடுறாங்க நீ மாசத்துக்கு பத்து வீடியோ பன்னெண்டு வீடியோ தான் போடுற அதுவும் நடுவில் நாலு மாதம் சுத்தமாக வீடியோ போடாமல் இருந்தேன் இப்படியெல்லாம் இருந்தா எங்கடா நீ சீக்கிரம் உன்னேறுவேன் அப்படின்னு எனக்குள்ள நானே சொல்லிக்கிட்டு அமைதியாகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜோட எண்ணில் அவர் ஒரு பக்கம் வந்து பிரிக்ஸில் ரெடி பண்ணாரு நான் வந்து டைல்ஸ் ரெடி பண்ணிட்டேன் ப்ரோ டைல்ஸ் ரெடி பண்ணால் சின்னதாக பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொன்னேன் என்ன ப்ரோ நான் தெரியாமல் பிரிக்ஸில் ரெடி பண்ணிட்டேன் ப்ரோ இப்போ டைல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை ஒரு பக்கம் பிரிக்ஸ் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் டைல்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் டைல்ஸ் ஒரு பக்கம் பிரிக்ஸ் போட்டார் சரி இருந்துட்டு போகுது நல்லா தானே இருக்குது அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எனக்கு டைல்ஸ் எல்லாம் சி ஆ டைல்ஸ் எல்லாம் தேவைப்படுச்சு அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பொறுமையாக எடுத்துகிட்டு போய்ட்டு கீழே கொஞ்சம் கேப் இருந்துச்சு அதை வந்து ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன் அங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று ஃபில் பண்ண ஆரம்பித்தேன் சரி இதை ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது தான் உன்னு யோசிச்சேன் ஆடா பாதிங்களா இவ்வளோ பண்ணியும் மண்டை மேலே இருக்கிற கொண்டையாக மறுத்துட்டோம் மேடா அப்படின்னு யோசித்தேன் இல்லை இந்த குச்சியை வச்சு ரெடி பண்ணியிருக்குமே அதுக்கு பதிலாக இந்த வால் யூஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்துருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த பேஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இருந்தேன் சரி அதை பார்த்துட்டு இருக்க கேப்பில் தான் தெரிஞ்சு ரொம்ப நேரமாக தண்ணிக்குள்ள இருக்கிறேன் எனக்கு வந்து எழுத்து குறைய ஆரம்பிக்கிது அப்போ தான் புஷ் புஸ்க்கு குறைய ஆரம்பிச்சு கேட்டேன் காப்பாத்தங்க ப்ரோ அப்படின்னாரு என்ன ப்ரோ யாரும் வந்துட்டானா அப்படின்னு கேட்டார் அது ஒன்றும் இல்லை தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஆகிட்டேன் அவர் உட்காந்து கல் அறுத்துட்டு இருக்காரு பாருங்க எவ்வளோ நேரம் பறக்க 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 பறக்கணும் ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு அர்த்தா பட்டுக்குனா தரலாம் ஏன் ப்ரோ இப்படி அறுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னான் அது ஒன்றும் இல்லை ப்ரோ அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அந்த சவுண்டை கேட்கும்போது உட்காந்துட்டு வந்துட்டு அதை உட்காந்து அறுத்துட்டு இருக்காரு அரை மணி நேரமாக ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளோர் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு மேலே போகிறதுக்காக ஒரு லேடர்லாம் வச்சுட்டு அங்கே ஒரு கேப் வேணும் அந்த கேப் படிக்க வந்து எங்கிட்ட பிக்ஸ் இல்லை அவர்கிட்ட கடை வாங்கி அதெல்லாம் ஓட்ட போட்டு ரெடி பண்ணிட்டேன் இப்போ மேலே வந்து மறுபடியும் செகண்ட் ஃப்ளோர் செய்ய போகும் அமெரிக்கன் இங்கிலீஷ் படி இது செகண்ட் ஃப்ளோரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படி இது ஃபஸ்ட் ஃப்ளோரு டே அது ஃபர்ஸ்ட் நீ என்ன செகண்ட் ஃப்ளோர்னு சொல்கிற வந்து யாரும் கேட்கக்கூடாது நானும் படிச்சிருக்கேன் எனக்கும் தெரியும் அமெரிக்கன் இங்கிலீஷில் இது செகண்ட் ஃப்ளோரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு ஓகே டோன்ட் கன்ஃப்யூஸ் ஓகேவா ஓகே இப்போ வந்து ஃப்ரேம் போடலாம் போல் இங்கே வந்து நான் ஃப்ரேம் போடுவேன் அவர் வந்து கிளாஸ் போடுவார் ஓகே ஆஹா என்ன ப்ரோ லிட்டில் பிட் மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கீங்க ஓகே இந்த ஃப்ரேம்லாம் நான் போட்டேன் ஆனால் அந்த பில்லர் வந்து அவர் போட்டார் ஒன்று கம்மியாக போட்டுச்சிருக்காரு அதை உடச்சுனா மறுபடியும் போட வேண்டியதாச்சு ஓகே அதை போட்டு மறுபடியும் மேலே ஏறி போடற தான் ஓகே போட்டாச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நாங்கள் முடிச்சிட்டோம் இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அதிகம் முடிச்சிட வேண்டியது தான் அவர் கிளாஸ் போட்டார்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மேலே வந்து ரூஃப் மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் நாங்கள் போட்டுருந்தோம் நான் வந்து பிளாக் வைப்பேன் அவர் வந்து அதில் இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் அவுட் பண்ணி விட்டுவாரு அது வரைக்கும் நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனை எங்களுக்கு நடந்துச்சு என்னென்னா எங்ககிட்ட இருக்கிற அந்த லாகெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனதை இப்பதான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் நாங்க வேற மேலே இருவன்ட்டோமா அப்போ மறுபடியும் கீழே போயிட்டு மேலே ஏறுவரத்துக்கு எல்லாம் எங்களுக்கு சோம்பேறித்தனம் என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ப்ரோ எங்க சன்ரூஃப் மாதிரி ரெடி பண்ணிடுவோமா அப்படின்னா சன்ரூஃப் மாதிரியா எப்படி ப்ரோ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் அது இல்லை ப்ரோ எங்கிட்ட பிளாங்க் இருக்கு சென்டர்ல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை போட்டு விடலாமா அப்படின்னாரு எங்க ப்ரோ போட்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரும் போட்டு காட்டினாரு ப்ரோ இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா சன்ப்ரூப் வந்து சொன்னீங்க சென்டர்ல கிளாஸ் போட்டுடலாமே அப்படின்னு சொன்னேன் கிளாஸ் இறங்க ப்ரோ நான் போய் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே போயிட்டார் எதுக்கு ப்ரோ கீழே எல்லாம் இறங்கறீங்க ஆல்ரெடி எங்கிட்ட இருக்குன்னு சொன்னதுக்குள்ள அவர் கீழே குதிச்சார் சரி அவர் போயிட்டு அவர் நான் வந்து இந்த இடத்துல ஒரு கிளாஸ் போட்டுருவோம் அவ்வளவுதான் முடிஞ்சு ப்ரோ சூப்பர் ப்ரோ சம ப்ரோ அப்படின்றது தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நானும் சரி இன்னும் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அது ஒன்றும் இல்லை நம்ம கீழே பண்ணோம் பார்த்தீங்களா டெக்கரேஷன் அதே மாதிரி மேலேயும் பண்ணிவிட்டு கார்னரில் வந்து லேண்டன் வைக்கலாம் சரி அவரும் கொஞ்சம் பண்ணுறேன்னு சொன்னார் அவருக்கும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு அவருக்கிட்டேன்னு சொல்ல முடியாது என்கிட்ட அந்த இலையெல்லாம் காலியாயிடுச்சு அவர் போயிட்டு அந்த செஸ்ட் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வச்சிடறேன்னு சொன்னார் சரி ப்ரோ வச்சிருங்க ஒரே கலர் மாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல போட்டு நிற்கிற இடத்துல வந்து ரெடி பண்ணிட்டுருந்தோம் ஓகே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருந்தோம் அவர் தான் இதே ரெடி பண்ணார் அங்கே பிரிட்ஜ் ரெடி பண்ணார் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சரி ப்ரோ நாங்கள் ஒரு லைட் போஸ்ட் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆஹா எவனும் அவன் அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கி சரி விடுங்க அது என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல இந்த இதை வச்சுட்டு இதில் லேண்டர் நான் தொங்கட போகிறோம் எவனே டே எவனை அடே டாரன் அடிச்சு எங்கே தெடிக்கிறீங்க அடிக்கிறீங்க தண்ணி குழந்தை எவனை அடிக்கிறான் போலங்க ஒக்கால வர இறீ அப்படி சொல்லி உள்ளே போகிறதுக்குள்ளே அவர் போய் அடிச்சுட்டு இருக்காரு ஒய்யால விட மாட்டேன் அப்படியே ஹெய் மூணு அடி அடிச்சிட்டேன் போட நாலு அடி சாவ் ஒய்யாலை செத்துட்டான் வேற எவனும் இருக்காண்ணா அண்ணன் ஒருத்தனே அவ்வளோ அடி சொல்லிக்கிட்டு இருந்தானே அண்ணே சரி ஓகே நாலாவது முறையாக சொல்கிறேன் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க வாய் வலிக்க வாய் வலிக்க ஒருத்தன் கேட்கிறான் சப்ஸ்கிரைப் பண்ணலாமே லைக் பண்ணலாமே இல்லை சின்னங்க போங்க இந்த ஊர்ல நிறைய பேர் நல்லவங்க இருப்பீங்கன்னு நினைச்சேன் இப்படி மோசமா பண்றீங்களே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களே லைக் போட மாட்டீங்களே சரி இதெல்லாம் வருத்தப்படக்கூடாது சரி இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னேன் சரி ப்ரோ நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியும் அதை நானே பண்ணிடுறேன் சொல்லி அவரே பண்ணிட்டாரு ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபினிஷிங் டச் நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாரு சரி ப்ரோ நீங்கள் ஒரு ஃபினிஷிங் டச் பண்ணுங்க அந்த டைம்ல நான் ஒரு ஃபினிஷிங் டச் பண்றேன் நம்மளோட வீடியோ இதோட முடிஞ்சிடும் நாளைக்கு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வேக வேகமாக செய்ய ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃபினிஷிங் டச்சை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேலே வந்து இதே மாதிரி இல்லையா அதே மாதிரி நானும் பண்ணிட்டு இருந்தேன் அவர் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்புறம் நான் இதை பண்றேன் நீங்கள் என்ன ப்ரோ பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் நீங்களே ஷாக்காக இருவீங்கன்னு வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் இந்த இடத்துல ஃபினிஷிங் பண்ணியிருக்காரு சூப்பராக நல்லா தான் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு மிஸ் ஆச்சு இந்த இடத்துல போட்டு தான் வைக்க போகிறோம் ஆனால் போட்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டெல்லாம் நிறுத்தி அதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் அழகுபடுத்திட்டோம் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க இந்த வீட்டில் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு பிளான் வந்துடும் ஓ இப்படி இவங்க எதிர்பார்க்குறாங்க இதே கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உடம்பிருந்து விடை பெறுவது நிகேஷ் லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா பாய் பாய்